எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கும்பகோணம் கேஃபே. இன்றைக்கி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னாக்கா, ஒரு நியூட்ரிஷன் ரிலேட்டட் அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. அண்ட் நம்மளும் வந்து ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றோம். பட் உண்மையிலே ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற பொருட்களை நம்ம ஏன் அதிகமாக சாப்பிடணும், அண்ட் அதனால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. ஈவன் எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, நானே சில விஷயங்கள்லாம் படித்து ரிசர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றி அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் செல்ஸை பற்றி நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக வேணும். ஸோ அப்போ தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஹியூமன் செல் என்னென்ன விஷயத்தினால ஆனது அப்படின்றது தான் இந்த பிக்சர் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிளியராக நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செல்லு வந்து மாலிக்யூல்ஸால் ஆனது, ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் ஆனது தான் ஒரு செல். அண்ட் அந்த மாலிக்யூல்ஸ் வந்து எதால் ஆனது அப்படின் பார்த்திங்கன்னா, ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம் தான் ஒரு ஃபண்டமெண்டல் திங், ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு செல் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படின்றது இந்த பிக்சர் நமக்கு காட்டுது. இப்போ இந்த பிக்சர் வந்து நம்ம காமிக்கிறது என்னென்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில் இல்லையா, ஆட்டம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸில் இருக்குது. அண்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு அதை சுற்றி வந்து அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஆர்பிட், அதாவது ஒரு ஷெல்லில் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ரிவால்வ் ஆகிட்டுருக்குது. இதை தான் நம்ம இந்த பிக்சர் நமக்கு காமிக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஹியூமன் செல்ஸை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வருது, அண்ட் அது வர்றதுனால நம்மளுடைய செல்ஸ் எப்படி பாதிக்கப்படுது, அண்ட் அப்படி பாதிக்கப்பட்டால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய உபாதைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் வரப்போகிற பிக்சர்ஸில் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிளியராக நோட் பண்ணுங்கள். என்னென்னா, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர், அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ரீ ரேடிக்கலோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, அதில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா பேராக இல்லை, ஒரு பேர் வந்து மிஸ் ஆகுது இல்லையா. பட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் பேராக இருக்குது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து தனக்கு அந்த எலக்ட்ரான் இல்லை அப்படின்ற பட்சத்தினால நம்ம ஸ்டேபிளான ஆட்டம் கிட்டேருந்து அந்த எலக்ட்ரானை எடுத்துக்கும். ஸோ எலக்ட்ரான் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஸ்டேபிளான ஆட்டம் வந்து தன்னுடைய எலக்ட்ரானை இழந்து அது வந்து அன்ஸ்டேபிள் ஆகி அது ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாக மாறிடும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்து அந்த செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் முடிஞ்சிடும். ஸோ செல்ஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் அஃபெக்ட் ஆகும். அந்த அது செல்லு மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் நாளடைவில் அது டிஷ்யூஸையும் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் நாளடைவில் அது ஆர்கன்ஸையும் டேமேஜ் பண்ணும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஒரு தியரி. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் மாறுது அப்படின்றத இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல ஒரு நார்மலான ஒரு செல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆகுது, அதுக்கப்புறம் அது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறி அது செல்லையே அஃபெக்ட் பண்ணி அது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் முடிஞ்சு அந்த செல் எப்படி ஆகுது அவருடைய தன்மை அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கேன்சர், ஒரு ஹார்ட் டிசீஸ், அண்ட் சீக்கிரமே ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் மறதி, அதுக்கப்புறம் ஹேர் லாஸ், கண் பார்வை கோளாறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆர்த்ரைட்டிஸ், டிஷ்யூ டேமேஜ் ஆகி ஆர்த்ரைட்டிஸ் வரக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நமக்கு ஒரு ஒரு எனிமி மாதிரி நம்மளுடைய உடம்பில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்படி நம்ம உடம்பில் வருது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஆல்கஹால் கன்சம்ஷன், அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அது வரும், அண்டு ஏர் பொல்யூஷன், பெஸ்டிசைட்ஸ், மெயினாக வந்து நம்ம உணவில் வந்து இப்போ அடிக்கடி வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ இந்த விஷயம்லாம் மெயினாக வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நாள இப்போ தெரியாது, அது நாளடைவில் கண்டிப்பாக உங்களுடைய
ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுன்றது தான் மறக்க முடியாத ஒரு. இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது நிறைந்த பொருட்களை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாராலையும் எல்லா மருத்துவர்களாலையும் வலியுறுத்தப்படுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது ஒரு அன்ஸ்டேபிள் ஆட்டம், எலக்ட்ரான் பேரிங் வந்து தப்பாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்டு இப்போ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தான் இந்த பிக்சர் நமக்கு காட்டுது. ஆன்டி ஆக்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓவர்லோடட் வித் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஒரு சப்ளை பண்ணுது எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ தட் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஒரு ஸ்டேபிளான ஆட்டமாக மாதிரி அது வந்து நம்மளுடைய உடம்பை, அதாவது நம்மளுடைய செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்குது. அதுக்கு தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை எடுக்கணுன்றது இப்போ வந்து பரவலாக சொல்லப்படுது. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியராக தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல், அவர்கிட்ட எலக்ட்ரான் இல்லை. ஸோ நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு செல் அஃபெக்ட் பண்ண வராரு, நம்மகிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்க வராரு. உடனே ஆன்டி ஆக்சிடென்ட், வேணாம் வேணாம்ப்பா பாவம் அந்த செல், நான் உனக்கு நான் என்னுடைய எலக்ட்ரானை தரேன், நீ வச்சுக்கோ ஜாலியாக இரு, என்ன மாதிரி நீயும் ஒரு நல்ல பிள்ளையா இந்த உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ரெண்டாக இருந்து உதவுறாரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வந்து இப்போது ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வரப்போகிற வீடியோஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இதுக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதை முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் கும்பகோணம் கெஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அண்ட் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு.